வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் திண்டிவனம் ரோட்டில் வந்து திண்டிவனம்லேருந்து டூவர்ஸ் சென்னை ரோட்டில் ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் ஆக்சுவலாக. சார் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி கேட்டார். ஸோ ஹைவேஸ் தான் அவருக்கு ஆக்சுவலாக நான் வந்து ட்ரைனிங் கொடுக்காமல் இருந்தேன். ஸோ அந்த ஒரு நல்ல மூமெண்ட்டு இன்றைக்கி நல்லா அழகாக அமைஞ்சிது. சாரோட சின்ன ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்ருக்கோம். சான்ஸே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனே வந்து ஒரு லொக்கேஷனாக அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் சான்ஸே இல்லை, தார்மாராக இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். சார் எப்படி ஓட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஹைவேஸில் ஓட்டும்போது டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் சார் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த நாப் வந்து ஒரு சைடில் இருக்குது. சார் வந்து டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஓட்டுறாரு. எப்படி சார் இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? அந்த கிளைமேட்டும் சும்மா தார்மாராக இருக்குது. ஆமாம் சார், நம்ம இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 ஆகிடுச்சு. போகும்போது ஈஸியாக, வரும்போது பைபாஸ். ஸோ நல்லாவே ஓட்டிகிட்ருக்கேன், ஹாப்பியாக இருக்கு. சூப்பர் சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க. சூப்பராக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து லாங்கில் போகணுன்னு பிளானில் இருக்கீங்க. அந்த பிளான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அழகான டச்சு, ரெண்டாவது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங்கு. ஹைவேஸில் போகும்போது என்னென்னலாம் நம்ம பார்த்துக்கணும், என்னென்னலாம் நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அந்த மூமெண்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க ஆல்ரெடி. சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூ ட்ராக் இருக்குது ஆக்சுவலாக, ரைட்டு ஒன்று லெஃப்ட் ஒன்று. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏன் ட்ரைவ் பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சாரோட ஸ்பீட் லெவல் வந்து 100 ஓட்டிகிட்ருக்கிறதுனால 100 ஓட்டுறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிறோம். ரைட் இருக்குது பாருங்கள், இப்போ காமிக்கிற கேமராவில் ரைட் இருக்குது பாருங்கள். இந்த ரைட்டு வந்து ஸ்பீடாக போகிறவங்களுக்கு. ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஸ்பீடாக போகிறவங்களுக்கு. இப்போ பாருங்கள் லெஃப்ட் காமிக்கிறேன். ஸோ இந்த லெஃப்ட் இருக்கிறவங்களுக்கு ஸ்லோவாக போவாங்க, அதாவது மீடியம் லெவலில் ஓட்டுறவங்களுக்கு. ஸோ இப்போ சார் ஓட்டிகிட்டு இருக்கிறது மீடியம் லெவல் ஸ்பீடில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிறோம். இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து அந்த இடத்துல பாருங்கள் ஒரு டூ வீலர் உள்ளே வருது, அச்சரப்பக்கம் இது. ஸோ அச்சரப்பக்கம் கிராஸ் பண்ணி மெதுவாக போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி வந்து ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த டூ வீலர்ஸ் யாராவது குறுக்கில் வர்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் ஏதாவது குறுக்கில் வரும், அந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப அலர்ட்டாகவும் வந்து ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ரைட்டில் பண்ணோம். இப்போ பாருங்கள் ரைட்டுக்கு வந்துட்டார். ஸோ லாங்கிலேருந்து ரைட்டுக்கு வந்தார். இப்போ நல்லா கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் லெஃப்ட்டுக்கு வருவார். ஸோ அந்த லெஃப்ட்டுக்கு வரும்போது இண்டிகேட்டர்ஸ் போட்டுக்கணும், ரைட்டுக்கு போகும்போது நம்ம இண்டிகேட்டர்ஸ் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பின்னாடி வரவங்களுக்கு தெரியும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டச்சு. ஸோ அதை மறந்துடாதீங்க. எப்போவுமே ஓவர்டேக் பண்ணும்போது இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறீங்க, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரீங்க அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு தான் நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். அதேமாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக கட் பண்ணணும். ஸோ நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணிங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு பெரிய ஃப்ளைஓவர் ஒன்று வருது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லாத ஒரு லொக்கேஷனுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக வந்து நான் லாங் ட்ரைவ் பண்ணுறது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த லொக்கேஷன் கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். அது மாதிரி வந்து விரும்பி கூப்பிட்டு போய் சொல்லி கொடுப்பேன். ஸோ நிறைய பிளானிங் இருக்குது. ஸோ டாப் ஃபைவ்ல வந்து சார் வந்து பக்காவாக வந்து செலெக்ஷன் ஆகிட்டுருக்காரு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவருக்கே தெரியாமல் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக ஓட்டிகிட்ருக்கீங்க சார், சான்ஸே இல்லை. டாப் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஸ், நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ்லேருந்து லாங் ஜர்னி கூப்பிட்டு போகிறோம். கூப்பிட்டு போயிட்டு அவங்கவுங்க அவங்க காரில் வரலாம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வரலாம், தனியாகவும் வரலாம். என்ஜாய் பண்ணி ஒரு செம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அண்ட் லன்ச்சு பிரேக்கு இந்த மாதிரி எல்லாமே என்ஜாய்மெண்ட்டு. ஸோ எல்லாம் கலந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டில் வந்து நீங்களும் செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி, உங்களுக்கு சுத்தமாக ஓட்ட தெரிலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உங்கள் டேலண்ட் என்னங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபித்து காமிங்க. சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. சார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணார், புது கார் வாங்கிட்டு இன்றைக்கி அவர் வேறு லெவலில் ஓட்டிகிட்ருக்காரு. சான்ஸே இல்லை. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு நான் நல்லா ஊர்லலாம் நாங்கள் சுற்றிட்டு வந்தோம். 400 வச்சுக்கோங்களேன், 200, 400 டோட்டலாக கவுண்டிங் பார்க்கும்போது 400 இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தோம். ஸோ நைட் எப்படியும் ஒரு 8 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன், 8 மணி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அந்த டைம் வரைக்குமே ஓட்டுவோம். நல்லா இருக்கு ஆக்சுவலாக, ஒரு
இது தாங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங். சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே உங்களுக்கு கூட்டு போய் காமிக்கிறதுங்கிறது வந்து அது யாரும் ஒன்றா பண்ணலாம், பட் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். அதுதான் வந்து எங்கள் சென்னை கார்டினஸில் நாங்கள் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, எனி லொக்கேஷன், எனி கண்ட்ரி, எனி பிளேஸ், எனி வெஹிக்கிள் நீங்கள் ட்ரைவ் பண்ணலான்னு எதுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோன்னா இது தாங்க. இப்போ இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபாரின் லொக்கேஷன் போகிறீங்கன்னா அங்கே வந்து லைன் சேஞ்சிங்லாம் எப்படி பண்ணணும், எப்படி வந்து லைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, எவ்வளோ ஸ்பீடில் ஒரு லைனில் ஓட்டணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதையுமே நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதையுமே சொல்லிக் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, இன்கேஸ் திடீர்னு சாருக்கு வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் வந்திருக்கு, அங்கே போய் ஒரு 10 days தங்க சொல்கிறாங்க அப்படின்னாலும் சார் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ அந்த கண்ட்ரோல் அவருக்கு நல்லாவே வந்துடும் அப்படிங்கிறது தான் சென்னை கார்டினஸோட பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், 2 lorry போட்டி போட்டு போயிட்டுருக்காங்க. இந்த போட்டிக்கு நடுவில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லோவா சார், வெரி குட். ஸோ ஒரு லாரி முன்னாடி போயிட்டாரு. ஸோ இப்போ நாங்கள் ரைட்டில் மூவ் பண்ணோம். மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கணும், ஏன்னா மூவ்மெண்ட். யா சூப்பர் சார், யா யாரும் இல்லை, ஜஸ்ட் ஸ்லோவாக. இப்போ டேயில் ட்ரைவ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்என் யூஸ் பண்ணலாம். நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ஆர்என் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ பாஸ் லைட் யூஸ் பண்ணணும், டிமண்ட்டை படிக்கணும். ஆர்என் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக ஓட்ட தெரியல அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஓவர் டேக்கிங்லாம் பண்ணும்போது டிமண்ட்டை பாஸ் லைட் அந்த கையை அங்கே வச்சுட்டு, எஸ் சார் அப்படி தான், அந்த பாஸ் லைட் போட்டுக்கட்டுங்க. இப்படி தான் பாஸ் லைட் போட்டுக்கணும். பாஸ் லைட்னா நான் வந்து கிராஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக மேல் மருவத்து ஒரு டெம்பிள். சூப்பர் சார், ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. மேல் மருவத்தூர் டெம்பிளை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த லொக்கேஷனை கிராஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் சொல்லணும், ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. என்ஜாய் பண்ணி ஓட்டின அந்த தருணங்கள் வந்து மறக்க முடியாது. சாரோட அந்த லாங் ஜெர்னி, ஸோ ஒரு சூப்பர் ஜெர்னியாக அமைஞ்சது. ஆமாம் சார், நல்ல ஒரு ஃப்ளோ, நல்ல ஒரு கண்ட்ரோல், அதுதான் சார் முக்கியம். இப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு இல்லையா சார் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிற மூமெண்ட்? சூப்பர் சார். நம்ம இப்போ நீங்கள் சொன்ன அந்த சின்ன சின்ன ப்ரொஃபஷனல் டிப்ஸ், நம்ம வந்து ஆரோ அடிக்கக்கூடாது வீட்டில், டிமெண்ட் டிப் எதுக்கு யூஸ் ஆகும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் நம்ம பண்ணும்போது அதை பழக்கம் வரணும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு தடவையும் சொல்லிக் கொடுக்கும்போது தான், ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணும்போது தான் நமக்கு அந்த பழக்கம். அதே மாதிரி இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் அப்படிங்கிறதுக்கு தான் அது வந்து வார்ன் பண்ணுறாங்க. ஸோ ரிஸ்க்கான ஒரு லொக்கேஷன், ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அந்த வார்னிங் லைட் தான் அது. ஸோ ஆக்சுவலாக ரெட் லைட்டுங்கிறதே உங்களுக்கு எப்பவுமே தெரியும், ரொம்ப ரிஸ்க்கு, டேஞ்சர் லைட் தான் ரெட் லைட்டும்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அது பிளிங்க் ஆகும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப ஸ்லோ பண்ணி கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க, அந்த இடத்துல என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அந்த லைட்டை வந்து நமக்கு வார்ன் பண்ணுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த போர்டு வந்து யாருக்கோ வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம போயிட்டுருக்கக் கூடாது, அது நமக்கு வச்ச போர்டு தான். ஸோ அதை பார்த்துட்டு அந்த போர்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். கவனிச்சுட்டு லாங் டிஸ்டன்ஸில் இப்போ பாருங்கள், கும்பகோணம் டிகிரி காஃபின்னு போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம காஃபியை குடிக்கிறோமா, அதே மாதிரி தான். என்ன சார் இப்போ லாங்கில் இருந்தபோது என்ன யோசிப்போம், சார் ஒரு காஃபி குடிக்கலாம். அப்போ லெஃப்டில் போர்டுக்கு சார் பெருசாக போட்டிருக்காங்க பாருங்கள், காஃபி போர்டு 1989 காஃபி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த போர்டையும் பார்க்கணும், இந்த இடத்துல லெஃப்ட் பெண்டு திரும்புது, ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்லோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஃபீல் பண்ணணும். என்ன சார் கரெக்டுங்களா? ஸோ அதை விட்டுட்டு ஒன்லி வந்து காஃபி உணவுன்றதை மட்டும் டார்கெட்டாக இருக்கக்கூடாது. ஸோ கவனம் வந்து மல்டி டாஸ்காக இருக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டணுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, லைஃப் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சென்னை காட்ரேனஸோட தாரக மந்திரமே ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணுங்க. ஒரு நாள் கண்டிப்பாக உருவாக்கிடுவோங்கிற நம்பிக்கையில் தான் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ பாருங்கள் சாரோட டோட்டல் ஃபேமிலியை வந்து நாங்கள் சேஃப்டி பண்ணிட்டோம். இப்போ அவர் ஃபாதர், மதர், அவங்க சிஸ்டர் யாரை வெளியில் கூப்பிட்டு போனாலும் சார் சேஃபாக ஓட்டுவார், அவ்வளோதான். சாரால் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, மற்றவங்க குறுக்கில் வந்தாலும் சார் எஸ்கேப் ஆகி அழகாக ஓட்டுவார். ஸோ அதுதான் மெயின், அதுதான் எங்களோட பெரிய ப்ளஸ்ஸு, பெரிய ஒரு சாதனையே. ஸோ அதுதான் வந்து நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேரோட லைஃப்பில் வந்து கார் ஓட்டுறது வந்து ஒரு சாதனையாகவே நிறைய பேர் நினைப்பீங்க. கண்டிப்பாக அந்த சாதனையை வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கிறது சென்னை கார்டினஸ் தாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சூப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய நம்பர் உங்களுக்கு நிறைய பேர் நம்பர் வந்து தெரியல அப்படின்னு நீங்கள் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ், 8678981111. நான் மறுபடியும் நம்பர் ரிப்பீட் பண்ணிடுறேன், 8678981111. சென்னை காட்ரினஸ் வேர்ல்டு நம்பர் 1. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.